அனைவருக்கும் வணக்கம். திருச்சி என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியோட நேரடி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் ஆவலுடன் காத்திருந்த குரூப் டூ நான் இன்டர்வியூ, குரூப் டூ ஏ தேர்வு முடிவுகள் நேற்று மாலை வெளியிடப்பட்டது. 1656 பதவிகளுக்குரிய முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. அதில் நமது நிறுவனத்தைச் சேர்ந்த 250 மேற்பட்ட மாணவர்கள் 1000 ஓவரால் ரேங்க், 1000 தேர்ச்சி அடைந்து நமது நிறுவனத்திற்கும் திருச்சிக்கும் பெருமையை சேர்த்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன், பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்று நேற்று வெளிவந்த குரூப் டூ நான் இன்டர்வியூ தேர்வு முடிவுகளில் ஓவரால் ரேங்க், அதாவது இந்த தேர்வை தமிழ்நாடு லெவலில் 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அந்த 7-8 லட்சம் பேரில் 101வது நபராக வந்து ஓவரால் ரேங்கே 101வது ரேங்க், அதாவது 7-8 லட்சம் பேரில் இவங்க 101வது ஆள் அப்படின்னு நம்ம நிறுவனத்தை சேர்ந்த பரிமலா அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். அவங்களையும் அவங்க கூட வந்திருக்க அவருடைய ஃபாதர் இன்லா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். ஸோ தொடர்ந்து பரிமலாட்ட பேசுவோம் நம்ம. இந்த நேற்று வெளியில் வந்திருக்கு தேர்வு முடிவுகள். அந்த தேர்வு முடிவுகளில் நம்ம நிறுவனத்தைச் சேர்ந்த 250 மேற்பட்டவர்கள் 1000 ரேங்குக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த வகையில் நம்ம நிறுவனத்தைச் சேர்ந்த சிவகங்கையைச் சேர்ந்த சங்கரன் அப்படிங்கிற பையன் 24வது ரேங்க், ஓவரால் 24வது ரேங்க் எடுத்து தெரிஞ்சுப்பட்டிருக்கேன். இப்போ ஓவரால் 24வது ரேங்க் நம்ம ஸ்டூடெண்ட்டு, ஓவரால் 112வது ரேங்க் நம்ம ஸ்டூடெண்ட்டு மகேஸ்வரன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு, ஓவராலில் 65வது ரேங்க்கு ஜெயங்கொண்டத்தை சேர்ந்த சுகுணா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு. ஸோ இப்படி நிறையா சாதனைகள் நம்ம நிறுவனம் இந்த தடவை பண்ணியிருக்கேன். 7-8 லட்சம் பேரில் ஓவராலாகவே 100க்குள்ளேயே பல பேர் இருக்காங்க. 101 அப்படிங்கிற ஓவரால் ரேங்க் எடுத்து இன்றைக்கி பரிமலா நம்ம கூட இருக்காங்க. பரிமலா, இப்போ நேற்று வெளியில் வந்த குரூப் டூ ஏ தேர்வில் ஓவரால் ரேங்கில் 101வது ரேங்க் எடுத்துருக்கீங்க, இந்த வெற்றியை நீ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த 101வது ரேங்க் வரும் நான் ரொம்ப கூட ஃபீல் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வெற்றின்னு கூட சொல்லலாம், ஏன்னா இது கன்ஃபார்மாக இருக்கிறது. அதனால் ரொம்ப ஹாப்பி. என்னை விட என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் என்னை விட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னோடய வெற்றிக்கு காரணம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. என்னோடய ஒர்க் வந்து இதில் வந்து கொஞ்சம் தான், ஆனால் என்னோடய ஒர்க்கு பார்க்கும்போது சாரோட ஒர்க்கு அதிகம், என் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒர்க்கு அதிகம். இதில் என்னோடய ஒர்க் வந்து கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் சார். எங்கள் ரெண்டு பேரால் வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க, அதனால் அதை தாண்டி உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது தான் இங்கே வெற்றியை கொடுத்துருக்கு. இப்போ 101வது ரேங்க் வருவேன் எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை சார், எதிர்பார்க்கவே சார். பாஸ் ஆனா போதும் அப்படிதான் சார் நினைச்சிருந்தேன் நான். பாஸ் ஆனா போதும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஒரு நேயர் பேசிடலாம். ஸோ பாஸ் ஆனா போதும் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்த பரிமலாவுக்கு இன்னைக்கு 101வது ரேங்க் கிடைச்சிருக்கு. அது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதான் இங்கே விஷயம். ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். 164 questions 246 marks. எவ்வளவு நாள் நம்ம படிக்கிறீங்க? நான் 2 இயர்ஸ் ஆக போகுது. நான் சேர்ந்த 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த குரூப் டூ நான் இன்டர்வியூ எக்ஸாமே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நான் குரூப் டூ மெயின்ஸ் நான் அட்டன் பண்ண எக்ஸாம் எல்லாத்துலேயும் நான் பாஸ் ஆகியிருக்கேன். குரூப் 1 பிலிம்ஸ், குரூப் 2 பிலிம்ஸ், குரூப் 4 எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்கேன். நடத்தும் போதே அந்த பேஜ் முன்னாடி வந்துடும். எக்ஸாம் ஹால் வந்து சார் சொன்ன ஷார்ட்கட்ஸ் அந்த புக்கோட பேஜ் நம்பர் தான் என் மைண்டுக்கு முன்னாடி வரும். அதனால அங்கே கஷ்டமே பட வேண்டியதே இல்லை. இப்போ நாங்கள் ஒன்றுமே தெரியாமல் வந்தால் எவ்வளோ நாள் படித்து பாஸ் பண்ணலாம்? ப்ரெஷர் அட்டன் பண்ணலாம்.
கண்டிப்பா உங்களால நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ உங்களால ரெண்டே மாசத்துல கூட அடிக்க முடியும். ஒன் மந்த்ல அடிச்சவங்களும் இருக்காங்க, ரெண்டே மாசத்துல கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால சீக்கிரமா அடிச்சு முன்னேற முடியும். என்னோட சொந்த ஊர் பின்னணி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட சொந்த ஊர் ஈரோடு சார். அப்பா அம்மா ஒரு அண்ணா சார், என் ஃபேமிலியில் பார்க்கும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அண்ணா வந்து சிக்ஸ்தோட மட்டும்தான் சார் படிச்சிருக்காங்க. எங்கள் அண்ணா எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு. ஈவன் சொல்ல போனால் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு நான் தான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் சார். ஊர்லேயே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட். தொடர்ந்து பெருமிளாட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். தேங்க்யூ சார். மேடம் நீங்கள் இப்போ படிச்சிருக்கீங்க, எத்தனை மாதம் நீங்கள் என்னங்க சார் எத்தனை மாதம் படிச்சிருக்கீங்க? நான் வந்து வீட்டிலேருந்து படித்தேன் 2010 இருந்து. ஆனால் நான் வந்து 130 மேலே நான் கொஸ்டின் தாண்டவே மாட்டேன். ஆனால் இங்கே இன்ஸ்டியூட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் வந்து 158 அந்த மாதிரி அடிச்சிருக்கேன். ஈவன் நான் வந்து 2 வருஷம் ஆக போகுது இன்ஸ்டியூட் வந்து. நான் வந்ததுக்கப்புறம் 1.5 இயர்ஸ் கழிச்சு வந்த எக்ஸாம் தான் இது. முன்னாடி வந்திருந்தாலும் பாஸ் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. அதான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்ல வராங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோ பரிமளா உங்க ஃபேமிலி பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு உங்க ஃபாதர் இன் லாவும் உங்களோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம்ங்கிறதுனால நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களும் வணக்கம் சார். உங்களுக்கு ஸ்பெஷலாக இப்போ உங்கள் மருமகள் பாஸ் பண்ணியிருக்காங்க. சாரோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே லைன் கட் ஆகிடுச்சு. சொல்லுங்கள் சார், உங்கள் மருமகள் பாஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் அவ்வளோதான். ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ஒரு நேரத்தை பேசல. ஹலோ வணக்கம். நிறைய வாய்ப்பு இருக்குமா? பேர் என்ன? ஸ்டூடண்ட் பேர் என்ன? கிரிஜா சார். கிரிஜா? ஆமா சார். என்ன வந்து நேராவும் பார்க்க சொல்லுங்க. ஆ ஓகே சார். உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. என்னங்க சார்? ஃபோன் நம்பர் சொல்லுங்கமா. ஃபோன் நம்பர் 9635. ஆ ஆமா சார். ஆ 2505. நானும் கால் பண்றேன் உங்களுக்கு, நீங்களும் வந்து பாருங்க நேரா. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல வாய்ப்பு இல்லாட்டியும் அடுத்த கவுன்சிலிங்ல கண்டிப்பா கிடைக்கும். சரியா? வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். நேரா வந்து பார்க்க சொல்லுங்க. தேங்க்யூ. ஸோ நம்மள்ட்ட பாஸ் பண்ணி இன்னும் மார்க்கு ரேங்க்லாம் சொல்லாமல் இருந்தவங்க யாராக இருந்தால் கிரிஜா மாரி சொல்லுங்கள். கிரிஜாவும் கம்யூனல் ரேங்கிங்கில் 400 ஸ்வச்சம் எடுத்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வால்யூம் கொஞ்சம் குறைச்சிங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆ பண்ணுங்க. ஹலோ சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்பீடா பேசுங்க.
இல்லைங்க நீ கேட்க சார், அவள் வாய்ஸ் தெளிவாக இல்லை. கொஞ்சம் ஃபோனை பக்கத்தில் வச்சு டிவி வால்யூமை குறைச்சிட்டு கொஞ்சம் தெளிவாக பேசுங்க. அபிநயா, வெரி குட். வார்த்தைகள் அடுத்து நீங்களும் இந்த மாதிரி வந்து பேட்டி கொடுக்கணும். இன்னைக்கு வந்திருந்தீங்களா கிளாஸ்? காலையில் பார்த்தீங்களா பரிமளா பேசுகிறத கிளாஸில்? வெரி குட். அதே மாதிரி நீங்களும் அச்சீவ் பண்ணணும், சரியா? நீங்களும் உற்சாகமாக ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி என் இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் பேசுவீங்க. அது கூடிய சீக்கிரமாக கண்டிப்பாக நடக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. விஸ்வநாதன் கூலி தொழிலாளி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஆதரவோடு தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஆ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். உங்க கோச்சிங்ல வந்து சேரணும், என்ன சார் ப்ரொசீஜர்? ஒரு ப்ரொசீஜர் இல்லை, நேராக வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டு பணம் கட்டிட்டு சேர வேண்டியதான். முன்னாடி படிப்பேன். காலையில் வந்து 5:30 எழுந்திரிச்சு, இல்லைன்னா ஒரு 6:00 எழுந்திரிச்சு ஒரு மணி நேரம் படிப்பேன். அதுக்கப்புறம் கிளாஸ் கிளம்பி வந்துடுவேன். கண்டிப்பாக சார், இங்கே வந்து ஷார்ட்கட்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வந்து டைம், நீங்கள் வந்து என்னதான் படித்தாலும் உங்களுக்கு வந்து டைம் கரெக்டாக வேணும்னா கண்டிப்பாக ஷார்ட்கட்ஸ் தான் உதவும். நீங்கள் ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் அங்கே போய் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் அங்கே வந்து யூஸ்லெஸ் தான் ஆயிரும், பயன்படாது. அதனால உங்களுக்கு ஷார்ட்கட் கண்டிப்பாக வேணும். ரெண்டாவது, நீங்கள் கிளாஸில் கவனிச்சிங்கனாவே போதும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க சார். மேடம், இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட்ஸோ நூற்றி ஒரு ரேங்கே ஓவரால் வந்துருக்கீங்க. கம்பெனியில் ரேங்க் வந்து 40 வராங்க மேடம். ஆமாங்க சார். மேடம், இப்போ நீங்கள் என்ன கோட்டாவில் மேடம் வரீங்க? பிசி கோட்டா, எஸ்சி கோட்டா? நான் எம்பிசி சார். எம்பிசி கோட்டா மேடம். ஆமாங்க சார். செஞ்சிருவாரு. அவர் கிளாஸ்ல என்ன நடத்துறாரோ அதை மட்டும் டெய்லி படிச்சீங்கனாவே போதும், நீங்க கண்டிப்பா ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் மேடம். தேங்க் யூ சார். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் சார். சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு கூலி தொழிலாளியாக இருந்து சப்போர்ட் பண்ண என்னோட மருமகள் அப்படின்னு சொல்லி, இப்போ அதுக்குரிய சந்தோஷமும் கிடைச்சிருக்கு. நீங்கள் தொடர்ந்து சார்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சு வீட்டு சார், 1 year ஆகுது வீட்டில். ஓகே.
எனக்கு ஒரு பையன் இருக்கான் சார், ரெண்டு வயசு பையன் இருக்கான். இப்போ நான் அங்கே வரும்போது கோச்சிங் கிளாஸ் வரணும்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட வந்துட்டேன் சார். ஆனால் டைமிங் எனக்கு ஒத்து வராதனால நான் வந்துட்டேன் சார். எனக்கு 4:00 வரைக்கும் இருக்கணும் சார்.